வெற்றியை கொண்டு வந்த தெய்வமே அன்பரே நீர் வாருமே தந்தை மகன் துயாவியாரின் பேராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்த சகோதரங்களே பிரியமான பிள்ளைகளே புனித அந்தோரியாரின் பக்தர்களே இந்த காலை வேளையிலே இறைவனுடைய சன்னிதானத்தை தேடி வந்திருக்கும் புனித அந்தோனியாரின் பக்தர்களே உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நாங்கள் இந்த காலத்திலே பாஸ்கா வெண்கிழமையில் இருக்கின்றோம் இன்று செவ்வாய்க்கிழமை கிறிஸ்துவனுடைய பாடுகளின் நினைவு இந்த 8 நாட்களும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன ஆகவே கிறிஸ்துவனுடைய அந்த உயிர்ப்பு விழா என்றும் தொடர்ந்து இடம்பெறுகிறது கிறிஸ்து உயிர்த்த கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றார் என்ற உண்மைக்கு இந்த பாஸ்கா திரி எடுத்துரைக்கின்றது உண்மையை எடுத்துரைக்கின்றது எனவே அவருடைய பிரசன்னத்திலே வாழ்கின்ற நாங்கள் எங்களுடைய பாவரிகளை அகற்றி ஒளியின் மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம் எனவே எங்களுடைய செயல்களால் ஒளியின் மக்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்ற சிந்தனையை உள்ளத்தில் இருத்தியவர்களாக தொடர்ந்தும் இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ தொடர்ந்தும் அன்றாடுவோம் அதே போல் அன்றைய திருப்பலியிலே பிறந்த அடியார் ஐவர் ஜோசப் பேட்டர்சன் இவருடைய ஆன்மலைப்பாட்டிக்காகவும் மன்றாடுவோம் இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டி தம் ஒன்னுலக இன்பத்தில் இவருக்கு பங்களித்தள்ள வேண்டும் என்று மன்றாடுவோம் இவர்கள் உலகை தகுதியுடன் கொண்டாட உம்மை தகுதியாக்கும் பொருட்டு பாவங்களை ஏற்று மனவருந்துவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உடனும் நான் பாவியிலே ஏற்றுக்கொள்கின்றேன் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமீன் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக உலகின் நல்மனத்தோருக்கு அமைதியுமாகுக உம்மை போழுகின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவா வானுல அரசரே எல்லாமல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாயுளித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் சமரியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீயொருவரே தூயவர் நீயொருவரே ஆண்டவர் நீயொருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே
ஆமென். மன்றாடுவோமாக. பாஸ்கா மறைபொருளின் பயன்களை எங்களுக்கு அளித்த இறைவா, உம்முடைய மக்களை விண்ணகக் குடைகளால் நிரப்பி அருளும். அதனால் முழுமையான விடுதலையை பெற்றுக்கொண்ட அவர்கள் இப்போது மண்ணுலகில் துய்க்கும் மகிழ்ச்சியை உன்னுலகிலும் நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. முதல் வாசகம். மனம் மாறுங்கள். ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பெந்தகோஸ்த் நாளில் பேதுரு யூதர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவாக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள். உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உண்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே என்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. திருத்தூதர் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார்.
அழுதுகொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வாரண சூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியாவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து, ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றிக்கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை, நீ என் சகோதரரிடம் சென்று அவரிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு என்னை கேட்கிறார், நீ என்ன தருவாயோ என்று. என் கரங்களை ஏந்தி செல்வேன், என் வாழ்வினை அவரில் தந்தேன். என் இயேசு என்னை கேட்கிறார், நீ என்ன தருவாயோ என்று. பொன் பொருளும் எனக்கு இல்லை, உன் அருள் பாதம் பணிந்து வழங்க. பொன் பொருளும் எனக்கு உன்னருள் பாதம் பணிந்து வணங்க. என் ஆன்ம கதவை திறந்தேன், என் வாழ்வை முழுதும் தந்தேன். இளையாக என்னை தந்தேன். என் இயேசு என்னை கேட்கிறார், நீ என்ன தருவாயோ என்று. அந்த சகோதரங்களே, பிரியமான பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடைய மானை திருப்பலி அந்த நல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புரட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் நாங்கள் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக.
ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தௌதியும் நீதியுமானது. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை போல் துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில், இச்சிறப்பான நாளில் உம்மை நம்மதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை முற்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மாட்சிபங்க அனைத்துலையின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் அது மாட்சியை பொழுந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, பரிசுத்தர் 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 மூவுலகில் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பேரால் வருபவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை புட்டு தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விரிந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் அடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வர்மளவும் மது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், மது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழு தரும் அப்பத்தையும் உட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உந்திரமென்று மக்கூலியம் புரிய தகுந்தவள இனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் இரத்தத்திலும் பங்கோளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு வர செய்தாலும் இறைவா, இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற உமது பிள்ளையை நினைவு கூர்ந்தாலும் அவருக்கு கொடுத்த அனைத்து நன்மைகளுக்காகவும் அவர் திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார். அவருடைய நன்றி பலிதனை ஏற்றலும் மேலுமாக நாங்கள் நினைவு கூர்ந்தும் என்று ஆடுகின்ற அடியாருடைய ஆன்மாவுக்கு நித்திய இளைப்பாற்றியை கொடுத்தருளும். அவரது பிரிவால் வருந்தும் மனைவி, பிள்ளைகள், உற்றார், உறவினர்கள் அனைவருக்கும் நீர் ஆறுதலையும் தேறுதலையும் அளித்தல்.
மேலும் இத்தளம் எது நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான பிறந்த மரியா, அவருடைய கணவரான பிறந்த யோசேப்பு, இலங்கையின் திருத்தூதரான பிறந்த யோசேவால், எமது மறை மாவட்ட பாதுகாவலர் பிறந்த லோயலா இஞ்ஞாசியார், புனித பதவி அந்தோனியார், ஏனைய புனித திருத்தூதர்கள் மற்றும் இவ்விலையிலும் குவந்தவராயிருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்றும் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போல் தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. முட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிர்பெறாய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திரு தூதர்களுக்கு முழந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தல் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து கொண்டு வந்த அமைதியை பயந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற கிறிஸ்து. சொம்மரியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் எல்லத்திலிருந்தான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும்.
உன்னோடுதான் என் உயிரே கலக்கம் கொள்ளாதே ஆலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளர் இருக்கின்றார் திகையாதே துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளர் இருக்கின்றார் திகையாதே தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார் தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார் பெண்ணுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே ஆலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான் எல்லாம் வல்ல இறைவா எங்களுக்கு செவி சாய்த்து திருமுழுக்கின் இறைவான் அருளை உமது குடும்பத்தினர் எங்களை நீர் பொழிந்துள்ளீர். அவர்கள் நிலையான வேற்றினை அடைய தகுதி பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். இறை அன்பிலும் இறை சமாதானத்திலும் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. சர்வேஸ்வரனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோராயிருக்கத்தக்கதாக. தூய பதுவை அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா. பதுவை நகர் புரிந்த அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பருந்து பேசுபவராகவும் பாதுகாவலராகவும் மக்களுக்கு கொடையாக தந்தீரே. அவருடைய உதவிகளால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு ஏற்படும் துன்பங்களிலெல்லாம் உம்முடைய ஆதரவை கண்ணுணரவும் செய்தருளும். உம்மோடு யாவியின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் முற்பெருமாய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
மகனை கரத்திலே பெரும்பரம் பெற்றி திருத்தணி மீதினிலே திருபுளம் கொண்டி தினமும் கருணை வேண்டுகின்றோம் சின்ன இதயத்தில் திவ்ய பாலனை வேண்டி அருள் வரம் தாரி பாதுவானகரிலே உதித்தீர் முனிவரே பாமாலை சூ